ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பையனுக்கு ஒரு ஒரு வாட்டி தலை குத்தும் போது சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் இதை தாங்க அரைச்சி ஊற்றுவேன். அது என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து கற்பூரவல்லி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். துளசி, முசுமுசு இலை, குப்பமேனி இலை சும்மா கொஞ்சோன்னு எடுத்திருக்கேன். முருங்கை இலை காம்போடு போடுங்க. ரெண்டு மூணு வேப்பங்கொழுந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சுக்கு, ஒரு மூணு மிளகு, சீரகம், இது தாங்க நான் போட்டு அரைக்கிறது. இதில் எதனா ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல, எது உங்களுக்கு கிடைக்கிறதோ போட்டு அரைச்சி நீங்கள் ஊற்றுங்க. பாப்பாவுக்கு சளி பிடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக எதனா ஒன்று, என்கிட்ட முருங்கையில மட்டும் தான் இருக்குன்னா கூட முருங்கையில போட்டு ரெண்டு மிளகு சீரகம் கொஞ்சம் சுக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்றுங்க. நானே இதில் வெத்தலையை சேர்க்க மறந்துட்டேங்க, உங்களுக்கு கிடைச்சா சேர்த்துக்கோங்க அதையும். இப்போ நான் இதை உங்களுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து 6 மாதம் மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து 1 கால் சங்கு கொடுக்கலாம். அதே ஒரு 1 வயசு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து 1 முக்கால் சங்கு இல்லை 1 சங்கு கூட கொடுக்கலாம். என் பையன் வந்து இப்போ தான் 8 மாதம் ஆகிறதுனால அவனுக்கு நான் 1/2 சங்கு நான் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மருந்து வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் இல்லை சளி பிடிச்சாலும் ஊற்றலாங்க. அதே வந்து குழந்தைகள் வந்து நெஞ்சு சளி கட்டிக்கிச்சுன்னா அது டக்குன்னு கரையாது. அதை வந்து வெளியே எப்படி நம்ம கொண்டு வரலான்ட்டு நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்ச இந்த மருந்தை என் பையனுக்கு ஊற்றலாம் வாங்க. என்னடி வெட்டு